ஹே ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேட் நியூஸ் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். என்னடா பேட் நியூஸ்ன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து திருப்பி வந்து ஒரு அதாவது ரெஸ்பாண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பப்ஜி மொபைல் அன்பேன் பற்றி. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பப்ஜி மொபைல் வந்து அன்பேன் வந்து பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் வந்து அப்படி சொன்னாங்க, அதுக்கு என்ன காரணம்னு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ உண்மையிலேயே வந்து இது கேட்கும் போதே வந்து சோகமாக தான் காய்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து பார்க்குறதா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே கூட கிடச்சிரும். ஓகே, இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக வந்து படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் தரேன், போய் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து படிக்கலாம். நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, பேட் நியூஸ் ஃபார் பப்ஜி லவர்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் அன்லைக்லி டு ரிவர்ஸ் பேன் ஆன் பப்ஜி எனி டைம் சூன்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைலை அன்பேன் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ எதனால வந்து இப்படி சொன்னாங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ பப்ஜி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்களே, அதாவது டென்ஷன்னால தானே பப்ஜி மொபைல் வந்து பேன் வந்து பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அதனால வந்து கிடையாது கைஸ், டென்ஷன்னாலையும் வந்து பண்ணாங்க ஒரு காரணம் இருக்குது. பட் பப்ஜி கார்பரேஷன் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து வேறு பார்ட்னர்ஸ் வந்து தேடிட்டுருக்கோம், வேறு பார்ட்னர் வந்து கிடச்சாங்கன்னா திருப்பி நாங்கள் வந்து உள்ளே வந்து வந்துடுவோம், அதாவது அன்பேன் ஆகி உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு வந்து பப்ஜி கார்பரேஷன் வந்து சொன்னாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்ஷன்லேருந்து ரிமூவ் ஆகி வேறு இது கூட வந்து ஜாயின் ஆனால் கூட நாங்கள் வந்து அன்பேன் வந்து பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படா அன்பேன் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு 70 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பப்ஜி மொபைலை பார்த்து கேட்டிருக்காங்க, அதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேசி. ஸோ இதை பற்றிலாம் வந்து கேட்டிருக்காங்க கைஸ். இதுக்கு வந்து பப்ஜி மொபைல் எப்போ வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஸோ அதுக்கான முடிவு வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து படித்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் கைஸ். அதாவது வந்து பப்ஜி மொபைல் கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு இவங்க வந்து ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் வந்து அன்பேனுக்கு வாய்ப்பு லைட்டாக வந்து இருக்காமா, ஸோ இந்த மாதம் வந்து அன்பேன் ஆகுமானு வந்து கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான் கைஸ். மேபி வந்து ஒரு இன்னும் ஒரு 1 மந்த் கூட வந்து ஆகலாம். சரி ஓகே கேஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைலில் வந்து 3 வீக்ஸ் வித்தின் 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அந்த 70 கொஸ்டினுக்கும். இன்கேஸ் வந்து பப்ஜி மொபைல் 3 வீக்ஸ்க்குள்ளே ரிப்ளை வந்து பண்ணலனா, ஸோ அவள் தான் யார் நினச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் அன்பேன் வந்து பண்ண முடியாது, அவ்வளோதான் நம்மளுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ். ஸோ நம்ம வந்து வேறு கேமுக்கு தான் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்படிலாம் வந்து ஆகக்கூடாதுன்னா நல்லா வந்து வேண்டிக்கோங்க பப்ஜி மொபைல் ஆகேன் வந்து வரணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியாவது வித்தின் 3 வீக்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணாங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கும். பட் இவங்க வந்து ஆன்சர் பண்ணணுமே அதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. சரி ஓகே கேஸ், எப்படியாவது வந்து ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவிலேருந்து சந்திப்போம்.